கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு அன்பருக்கு நேரிட்ட ஒரு அற்புதமான அனுபவம். இந்த லட்சுமணன் அப்படிங்கிறவர் வந்து ஊத்தங்கரை அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். வேலை இல்லை, வேலைக்காக பெரிய அளவில் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். ஊத்தங்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டையிலிருந்து அவருக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ வந்திருந்தது. ரொம்ப நாளாக பல இடங்களுக்கு எழுதி போட்டு பல கம்பெனிகளுக்கு நடையாக நடந்து அதான் வேலை கிடைக்கிறதுனா அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். குதிரை கொம்பு கூட சுலபத்தில் கிடைத்து விடும், வேலை கிடைப்பது கடினம். அந்த அளவிற்கு மக்கள் தொகை பெருக்கம் எல்லாமே. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் வேலை எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ வேலையில்லா திண்டாட்டம் எப்படி, ஏன் அப்படின்னா எனக்கு எல்லா வேலையையும் செய்ய பிடிக்கல. எனக்கு பிடித்த வேலையை, அதாவது வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பிடித்த வேலை கிடைக்காத திண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வந்து நிறைய இருக்கு, வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் வந்து என்னுடைய வீட்டில் ஒரு சுவிட்ச் போர்டு, அதில் சுவிட்ச் உடஞ்சி போச்சு, மாற்றணும். எலக்ட்ரிக்கல் சமாச்சாரம் நான் கொஞ்சம் கையை அழுத்தி அமுத்தினால் கூட ஷாக் அடித்து தூக்கி எறியப்படும். அதனால் அதை உடனுக்குடன் செய்யணும். ஒரு 15 நிமிஷத்து வேலை, வேலை தெரிந்த நபர்களுக்கு அது ஒரு 15 நிமிஷத்து வேலை. அந்த சுவிட்சை அப்படியே பிடிங்கி போட்டுட்டு புது சுவிட்சை அங்கே ஃபிட் பண்ணணும், அவ்வளோதான். இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் நாம் அதெல்லாம் பெருசாக நினைக்கிறது இல்லை. அது ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை அப்படின்னு நம்ம நல்லது, அதுவும் நல்லது தான். ஏன்னா எலக்ட்ரீஷியன்னு ஒரு இனம், அவர்களும் வாழணும் இல்லையா. ஆனால் அந்த எலக்ட்ரீஷியனுக்கு நான் ஃபோன் பண்ணால் இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வரப்போகிறதில்லை. அதற்கு பிறகு அந்த சுவிட்சை மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட எனக்கு 4 நாட்கள் ஆயிற்று. நடுவில் ஒரு 10-15 தடவை நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். அவருக்கு என்னென்னா ஒரு 15 நிமிஷம் வேலை, என்ன சம்பளம் கேட்குறது. ஆனால் போக்குவரத்து என்னதான் இருந்தாலும் ஒரு குறைந்தது ஒரு 200 ரூபாய். ஒரு 200 ரூபாய்க்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். இப்படி இந்த வேலையை தொட்டு இதுக்கு பின்னால் வந்து நிறைய கசகசப்புகள். எனக்கு தெரிஞ்சு நிறைய குட்டி குட்டி, அதாவது இன்றைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சமாச்சாரமாகட்டும், ஒரு கடிகார ரிப்பேர் ஆகட்டும், ஒரு டிவி ரிப்பேர் ஆகட்டும், குறிப்பாக கைபேசி செல்ஃபோன் ரிப்பேர், அப்புறம் வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள் இருக்கிறது அவைகளுக்கு ஏதாவது ஒரு சேதம் அப்படின்னு சொன்னால் அவைகளை மாற்றுவது, இதுக்கு வந்து நிறைய இன்றைக்கு வந்து தேவைகள் இருக்கிறது. ஆட்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே மூளையால் வேலை செய்து ஏசி அறையில் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டு போகத்தான் நாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆசைப்படுறோம். நாம் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் அதில் கேவலம் கிடையாது, அந்த வேலையை நேர்மையாக திறமையாக செய்யணும், அவ்வளோதான். அந்த வேலையில் நம்ம ஒரு மிகப்பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் நாம் தொட முடியும். தெருவில் கிடக்கின்ற பழைய பேப்பர் இருக்கு இல்லையா, காகிதங்கள் இருக்கு இல்லையா, காகிதம் பொறுக்கி கோணியில் போட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் கிலோவுக்கு 15 பைசா 30 பைசா அப்படின்னு அந்த குப்பை காகிதங்களுக்கு விலை கிடைக்கும்.
அப்படி காகிதம் பொறுக்கி மெல்ல 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 வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து மிகப்பெரிய தொழிலதிபரானவர்கள் இந்த நாட்டில் உண்டு. நோக்கம்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலை வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது இப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. லட்சுமணன் அவர்களும் ஜோலார்பேட்டையில் தனக்கு கிடைத்த அந்த வேலை இன்டர்வியூக்காக புறப்படுறார். அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த இடத்துல ரயில் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறது, அதில் ஏறி ஜோலார்பேட்டையில் இறங்கி டயத்துக்கு இன்டர்வியூவுக்கு போகணும். அந்த நேரம் பார்த்து அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்த ஒருத்தருக்கு வந்து ஃபிட்ஸ் மாறி வந்திருக்கு. அதை வேடிக்கை பார்த்தபடியே ரயிலில் ஏறி பயணிக்க இவரால் முடியல. அவருக்கு அவரை காப்பாற்றுவதற்காக இறங்கி அவருக்கு முதலுதவி செய்து அவருக்கு சோடா வாங்கி கொடுத்து அவரை தன் மடியில் போட்டுக்கொண்டு ஆற்றுப்படுத்தி இப்படி அவர் வந்து அவர் மேலே கவனத்தை செலுத்துவதற்குள்ளே ரயில் போயிடுச்சு. இப்போ அடுத்த ரயில் வந்து இவர் திரும்ப போய் அந்த வேலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம், சான்ஸே இல்லை. அந்த வேலை கிட்டத்தட்ட போயாச்சு. ஆனால் லட்சுமணனுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம்னாக்கா, பரவாயில்ல இந்த வேலை போனால் இன்னொரு வேலை பார்த்துக்கலாம், ஆனால் இப்போ இவருக்கு நான் ஒரு வேலை இந்த சமயத்தில் இந்த உதவி செய்யாமல் போய் அவர் உயிர் போயிருந்தால் அவருக்கு ஏதாவது ஆகியிருந்தால் திரும்ப வருமா, வராது இல்லையா, ஆகையினால ரைட் நமக்கு இப்படி ஆகணும்னு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு வெளியில் வரும்போது ஒரு கார், இவருக்கு இன்னும் உடல்நலம் பூர்ணமாக குணமாகலை, இவர் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு தான் போகணும். இவர் அந்த காரை தடுத்து நிறுத்தி அந்த கார் ஓட்டி கொண்டு வந்த மனிதர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், ரொம்ப உடல் நலிந்த நிலையில் இருக்கார், இங்கே பக்கத்தில் ஆட்டோ அது இதுன்னு எதுவும் இல்லை, கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஏறிக்கோங்க அப்படிங்கிறார். அவரையும் ஏற்றிக்கொண்டு அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி நான் ஒரு இன்டர்வியூக்கு ஜோலார்பேட்டையில் ஒரு இன்டர்வியூவுக்கு போகணும், அதுக்காக ரயில் பிடிக்க வந்த பொழுது தான் இதெல்லாம் நடந்தது, என்னுடைய கவனம் இதில் திரும்பின காரணத்தினால ரயிலை பிடிக்க முடியல, என் வேலை போயிடுத்து, ஆனால் நான் இப்போ போக வேண்டியது வந்து ஜோலார்பேட்டையில் அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, பரவாயில்ல நீங்கள் ரயிலில் போயிருந்தால் அங்கே என்ன காலமாகுமோ அதுதான், இப்போ நானும் காரில் அந்த பக்கம் தான் போகிறேன், நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதே பணக்காரர் அந்த காரை ஓட்டி கொண்டு வந்தவர் இருக்கிறாரு. அவர் கொண்டு போய் அந்த நிறுவனம் அந்த ஜோலார்பேட்டையில் அந்த கம்பெனி வாசல்லையே இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதற்கு பிறகு அந்த இன்டர்வியூக்காக அவரை கூப்பிடுவாங்க இல்லையா, உள்ள கூப்பிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே ஆச்சரியம், என்ன அப்படின்னா, யார் இவரை காரில் அழைத்து கொண்டு வந்திருந்தாரோ அவர் தான் அந்த இன்டர்வியூவே நடத்துகிற அந்த நிறுவனத்திற்கே முதலாளி. அவர் பார்த்த மாத்திரத்தில் சொல்லிட்டார், உங்களுக்கு எந்த இன்டர்வியூவும் தேவையில்லை, உங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு, நான் காரில் வரும்போதே உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அது அப்போவே சொன்னால் ஒரு சஸ்பென்ஸ் இருக்காதே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ சொல்கிறேன். அதாவது சுயநலம் அப்படிங்கிறத துறந்து யாரோ இருந்தாலும் அவர் நல்ல விதமாக இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டின அந்த அக்கறை, உங்களுடைய மனிதாபிமானம், பிறருக்கு உதவி செய்கின்ற அந்த நல்ல எண்ணம், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்கள் நேர்மையானவர்களாக, இதை போல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்களாக, சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் நீங்கள் வந்து அந்த வகையில் நீங்கள் தேர்வாகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வேலை கொடுத்தார். இதில் நான் சொல்ல தள்ளி வைத்த விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு பெரிய மகா பெரியவர் டெவோட்டி, அவரும் ஒரு மகா பெரியவர் டெவோட்டி, அவர் தலைக்கு மேலே மகாபிரியவருடைய படம் அங்கே மாட்டப்பட்டிருக்கு. இவர் மனசுக்குள்ளே இந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது பெரியவரைத்தான் நினைத்து கொண்டார், பெரியவா எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு பெரியவரை பிரார்த்தனை செய்து கொண்டு வருத்தப்பட்டார். ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு ஒருத்தர் வந்து வருத்தப்படும் பொழுது பெரியவர் அதை வந்து வேடிக்கை பார்ப்பாரா, எப்படி அவர்களை சேர்த்து வைத்தார், அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவர் காரில் அந்த பக்கம் வந்து கணக்கு போட்டு பாருங்கள், ஒருவேளை பெரியவரே கூட அவர் அந்த பக்கம் வரவழைத்திருக்கலாம், எல்லாமே நாம் எப்படி வேண்டுமானாலும் இதை யோசித்து பார்க்கலாம், ஆனால் நல்லது நினைத்தால் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. பெரியவர் போன்ற குருநாதர்கள் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்ப்பார்கள், நம்மை கைவிட மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கும் இந்த சம்பவம் நமக்கு வந்து ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது அல்லவா.
தொடர்ந்து. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.